இலங்கையில் அதிபர் தேர்தலை தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் ஜேவிபி கட்சி பெரும்பான்மை பெற்று வெற்றியடைஞ்சிருக்கு. இந்த நிலையில இலங்கையுடைய புதிய பிரதமரா ஹரணி அமரசூர்யா பதவியேற்றிருக்காங்க. அதேபோல புதிய அமைச்சரவையும் அதிபர் அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில பொறுப்பேற்றிருக்கு. இலங்கையுடைய பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாவே மிக மோசமானதா இருக்கு. எப்போ வேண்டும்னாலும் இது ஆபத்தான நிலையை நோக்கி சரியலாம்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில திடீர்னு அந்த நாட்டுடைய மொத்த பொருளாதாரமும் கடுமையா பாதிக்கப்பட்டது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய விலை கூட தாறுமாறா உயர்ந்தது. எரிபொருள்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இது ஏற்கனவே ஏறியிருந்த விலைவாசிய மேலும் உச்சத்துக்கு கொண்டு போயிருந்தது. விலைவாசி உயர்வு, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகள் சங்கிலி தொடரா அமைஞ்சு இலங்கையை மொத்தமா முடக்குச்சு. அதனால மக்கள் பெரும் கோபம் கொண்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளம்பிறங்கினாங்க. அதிபர் மாளிகைய மக்கள் முற்றுகையிட்டதால அப்போதைய அதிபரா இருந்த ராஜபக்ச தப்பி ஓடினார். அதனால புதிய அதிபரா ரணில் விக்ரமசிங்க பதவியேற்று நாட்டை வழி நடத்தினார். ஆனாலும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலங்கிற கதையா இலங்கையில பணவீக்கம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதிபர் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளிவந்தது. தேர்தலில் மஹிந்த ராஜபக்சேவுடைய கட்சி, ரணிலுடைய கட்சி உள்ளிட்டவை களமிறங்குச்சு. அதேபோல இடதுசாரி கட்சிகளான ஜேவிபி கூட்டணியோட களமிறங்குச்சு. தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில ஜேவிபி பெரும்பான்மை பெற்றது. அதிபர் வேட்பாளரான அனுரகுமார திசநாயக்க மக்களுடைய தீர்ப்பை ஏற்று அதிபரா அறிவிக்கப்பட்டார். அது மட்டுமில்லாம உடனடியா நாடாளுமன்ற தேர்தலையும் அறிவிச்சார். நாடாளுமன்றத்தில் எம்பிக்களுடைய பதவிக்காலம் முடிய இன்னும் 11 மாதங்கள் இருந்த போதிலும் அவர் உடனடியா தேர்தல் நடத்தணுங்கிறத உத்தரவிட்டார். அது உத்தரவை அடுத்து தேர்தலும் நடந்து முடிஞ்சது. அனுரகுமார திசநாயக்க எதிர்பார்த்தபடியே நாடாளுமன்ற தேர்தலையும் அவருடைய கட்சியே வெற்றி பெற்றிருக்கு. இதையடுத்து இன்று புதிய பிரதமரா ஹரணி அமரசூர்யா பதவியேற்றிருக்காங்க. இதன் மூலமா இலங்கையுடைய 3வது பெண் பிரதமர் அப்படிங்கிற பெயர் ஹரணிக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு முன்னர் சிறிமாவோ பண்டாரநாயக்க மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோர் பெண் பிரதமர்களா பதவி வகிச்சிருக்காங்க. கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ஹரணி சுமார் 6.55 லட்சம் விருப்ப வாக்குகளை பெற்றிருந்தார். இலங்கை நாடாளுமன்ற வேட்பாளர் பெற்ற அதிகபட்ச வாக்குகள் இதுதான். இதற்கு முன்னர் கடந்த 2020 பொது தேர்தலில் மஹிந்த ராஜபக்சே 5.2 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். இதுவே இதற்கு முன்னர் நாடாளுமன்ற வேட்பாளர் பெற்ற அதிகபட்ச வாக்குகளா பார்க்கப்பட்டது. புதிய பிரதமரா பதவியேற்பதை தொடர்ந்து நவம்பர் 21ஆம் தேதி இலங்கை நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டம் நடக்க இருக்கு. இதுல சிறப்புரையாற்றும் அனுர தன்னுடைய அரசின் செயல் திட்டத்தையும் முன்மொழிய இருக்காரு. இதுலதான் இலங்கை அரசு நெருக்கடியை எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். Gracias.